என்ன பார்க்க போறோம்னா பூரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எக் பூர்ஜி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி எக் பூர்ஜி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா சூடாகட்டும், கொஞ்சமா சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா நம்ம வந்து கிரீன் சில்லியை ஆட் பண்ண போறோம். கிரீன் சில்லி வந்து நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டர்மரிக்கை வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறதுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, நல்லா ஆனியன் வந்து பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைக்குறையாக குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த மாதிரி தான் அரைச்சி வச்சு ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து இதில் வந்து மூணு எக்கு ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம ஆனியன் கேக்கனே சால்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு சுத்து சுத்தணும். இதை வந்து நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். தனித்தனியாக புட்டு மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா இருக்கும். இதை வந்து பூரியோட நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். இந்த எக்கெல்லாம் தனித்தனியாக புட்டு மாதிரி வரும், பொடி பொடியாகவும் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வந்துகிட்டே இருக்குது. தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா புட்டு மாதிரி வருது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூரி பார்க்க போகிறோம். பூரி வந்து நல்லா எப்படி நல்லா டிவியில் காட்டுற மாதிரி நல்லா புஃப்னு உப்பி வரணும், அந்த மாதிரி நல்லா லேயர் லேயராக பூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம எப்படி பூரி வந்து நல்லா உப்புன்னு இந்த மாதிரி உப்பி வர்ற மாதிரி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு வந்து நம்ம பூரி மாவை உருட்டும் போதே கொஞ்சம் திக்காக உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சுட்டு எண்ணெய் சூடாக இருக்கும் போதே போட்டுட்டு இது நடுவில் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக உப்பி வரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு. உப்பி வந்துட்டு நம்ம திருப்பி விட்டோம்னா ப்ரௌன் கலரில் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்கும். இதுதான் கரெக்டான பதம்.
கோழி மாவு உருட்டும் போதே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா திக்காக உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சுட்டு பார்த்தீங்களா இந்த எண்ணெய் கொதிக்குது, இந்த கொதிக்கிறது வந்து அடங்கிடும். அப்போ வந்து நம்ம பூரி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்த ஒரு பூரி போட்டு காட்டுறேன் பாருங்கள். பூரி மாவை கொஞ்சம் திக்காகவே உருட்டிக்கணும் பார்த்தீங்களா, நல்லா உப்பி வந்திருக்கு. நடுவில் ப்ரெஸ் பண்ணி விடணும் பார்த்தீங்களா, நல்லா உப்பி வந்துருச்சு. அடுத்து இந்த பூரி கூட நம்ம செஞ்சு வச்ச இந்த எக் பூர்ஜியை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.